வணக்கம் வியூயர்ஸ், நாம் இப்போ விநாயகர் அகவல் எப்படி வந்ததுங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி, பண்ண போகும் நட்புகளுக்கு நன்றி. ஔவையாருக்கும் விநாயகருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி ஔவையாருக்கும் முருகருக்கும் சம்பந்தம் நிறைய உண்டு. அவள் வந்து ஔவையார் வந்து சரஸ்வதி தேவியுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. இந்த ஔவையார் வந்து தினமும் விநாயகர் பூஜை ரொம்ப சிரத்தையோடு செய்து வருவான். ஒரு நாள் அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனார் இவங்க ரெண்டு பேரும் சிவனடியார்கள். சுந்தரர் வந்து வானத்து தேவர் தான் சுந்தரராக பிறந்தது. இவங்க ரெண்டு பேரும் கைலாசம் நோக்கி குதிரையில் போகிறாங்க. அது இந்த அம்மா கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த அம்மாவுக்கு தானும் குதிரையில் போகணுங்கிற ஆர்வம் வந்துட்டுது. ஆர்வம் வந்தது என்ன ஆச்சுது, அவசர அவசரமாக பூஜை பண்ணுறான். இதை பார்த்ததும் விநாயகர் சொன்னார், ஔவையே நீ அவசரப்பட வேண்டாம், நானே உன்னை கொண்டு கைலாசத்தில் சேர்த்துறேன், நீ இப்போ அகவல் பாடுன்னு சொன்னார். அகவல் பாடுன்னு சொன்னதும் ஔவையாருக்கு தான் தமிழ்னா தலைப்பிரட்ட, தமிழே அவதானே. உடனே சீத கலப செந்தாமரைவும் பாத சிலம்பும் பல இசைப்பாட பொன்னரையானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தள கரிப்ப பேழை வயிறும் பெரும்பரக்கோடும் வேளமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் மங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு சந்தன கருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதலை தெளித்து தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்தே திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை எடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயில் டீ இருத்தி முத்தீர் நீ பாடிக்கிட்டே இருக்கா. பாடி முடித்தாலோ இல்லையோ விநாயகர் என்ன செஞ்சார், உலகத்துக்கு நீ ஒரு நல்லதொரு அகவல் தந்துட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சொன்ன வாக்குப்படியே உன்னையே கைலாசத்தில் சேர்க்கேன்னு சொல்லி அப்படியே தும்பி கையில் சுருட்டி எடுத்தார். எடுத்துட்டு சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் வர்றதுக்கு முன்னையே கொண்டு ஔவையை கைலாசத்தில் சேர்த்துட்டார். இப்படி விநாயகர் நினச்சா எதையும் செய்வாருங்கிறதுக்கு தான் நாம் எப்பவும் முதல்ல விநாயகர் பூஜையை செய்யணும். ஏன்னா அவர் கணங்களுக்கெல்லாம் அதிபதி, உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அதிபதி விநாயகர் தான். பிடிச்சு வச்சால் பிள்ளையார்ன்னு நீங்கள் எதில் பிடிச்சு வச்சு கும்பிட்றீங்களோ அதில் வந்து அமர்ந்துருவார். நீங்கள் எத்தனை பூக்கள் கொண்டு கொடுத்தாலும் நாலு அருகம்புல் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை உடனேயே நடந்துடும். இப்படி ஔவையாரை சொன்னபடிக்கே தும்பிக்கையில் தூக்கி கொண்டு கைலாசத்தில் விட்டுட்டார். பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் அப்புறம்தான் வராங்க. அப்போ பிள்ளையார் சொன்னார், பார்த்தியா சொன்னபடி நான் உன்னே முன்னக்குட்டியே கொண்டு சேர்த்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படியாக
அவ்வையுடைய திருவாக்கிலிருந்து நமக்கு நல்லதொரு விநாயகர் அகவல் கிடைச்சிது. இந்த விநாயகர் அகவலை நீங்கள் தினமுமே சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, கணவன் மனைவி சண்டை வராது, வீட்டில் எந்த கலகங்களும் ஏற்படாது, விக்னங்கள் வந்தாலும் விக்னங்கள்னால் என்னது சங்கடங்கள் வந்தாலும் சடுதியில் ஓடிரும். அதே மாதிரி கச்சிப முனிவர் எழுதின காரிய சித்தி மாலை, பந்தம் அகற்றும் அனந்த குணம்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோங்கிற இந்த காரிய சித்தி மாலையை பேரே பாருங்கள், காரிய சித்தி மாலை. உங்கள் காரியத்தை எளிதில் நடத்தி தரக்கூடியது அந்த காரிய சித்தி மாலையை நீங்கள் தினமும் தவறாமல் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காரியம், நீங்கள் என்ன காரியம் நினச்சி படிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார். இந்த மாதிரி காய்கறி மாலை போட்டு நீங்கள் வணங்கினால் உங்கள் வீட்டில் செல்வம் தலைத்தோங்கும். விவசாயம் செய்கிற வீடாக இருந்தால் விவசாயம் செழிக்கும். இந்த விநாயகரை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம நாட்டு மாநிலங்களுடைய பெயர்கள் அழகாக வரும். பாருங்கள் என்ன அழகாக செய்திருக்காங்கன்னு சொல்லி. இதுபோல் விநாயகர விஷயங்களோட நாம் ஆன்மீக விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கைத்தேலம் நீரை கனி அப்பமோடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்போடு திரள் பூய மதையானே மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முற்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதி அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனின் இபமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமானே. இது வாரியார் சுவாமிகள் தன்னுடைய பேச்சு உரை நிகழ்த்தும் போது பாடும் முதல் பாடல் இந்த கைத்தலம் நிறைகனே. நீங்களும் அந்த பாடலை பாடி விநாயகர் அருளை பரிபூரணமாக அடையுங்க. பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம்.